வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நான்வெஜ் வச்சு ஒரு சைட் டிஷ் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து சப்பாத்தி பரோட்டா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு நான்வெஜ் சைட் டிஷ் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இது பண்றேன். ஸோ பட்டர் சிக்கன் தான் பண்ண போறோம். ஸோ இங்கே வந்து ஒரு 350 கிராம் அளவு நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இது கலருக்காக, அது காரத்துக்காக. 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour இது மேரினேட் ஆகட்டும். A few moments later. So 30 minutes சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இங்க ஒரு pan வச்சிருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல வந்து ஒரு 1/2 ல இருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்க வேணும்னா கம்மியா பட்டர் சேர்த்துட்டு அதோட ஆயிலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து ஃபுல்லாகவே பட்டரில் தான் செய்ய போகிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் இதை பண்ண போகிறோம். ஐ மீன் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறதில்ல. ஆயில் கம்மியாக வச்சு, ஐ மீன் ஆயில் ஒரு பட்டர் எதுனாலும் பட்டரில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கம்மியாக வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்க சொன்னேன். ஸோ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே பட்டரில் பட்டர் சேர்த்தாலும் சரி, ஆயில் சேர்த்தாலும் சரி, இல்லை மிக்ஸ் பண்ணி சேர்த்தாலும் சரி, அதை வந்து மாற்றிடாதீங்க. பிகாஸ் அதுதான் ஃப்ளேவரு. ஸோ இப்போ இது சூடாக இருக்கும் போதே இதில் ஒரு பிரியாணி இலை, அப்புறம் ஒரு 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை இதை போட்டுடுறேன். போட்டு இது லைட்டாக பொரியட்டும். அந்த ஏலக்காய் லைட்டாக வெடித்து வரட்டும். ஸோ ஏலக்காய் வெடித்த பிறகு 2 வெங்காயம் இதை டைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், இந்த மசாலா தேவையான அளவு. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம சிக்கனில் போட்டிருக்கோம், அதில் 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இது கூட 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த மிளகாத்தூள் கரம் மசாலாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். பிகாஸ் நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம், அதனால் காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஜாஸ்தி போடுற மாதிரி உங்களுக்கு இருந்திருக்கும், பிகாஸ் அதுலேயே 1 டேபிள்ஸ்பூன் போட்டு இதுலேயும் 1 ஸ்பூன் போடுறேன்னு அப்படின்ட்டு. பட் தக்காளி அரைச்சி சேர்க்க போகிறோம் நம்ம, ஐ மீன் இந்த இதையுமே நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ இங்கே டொமேட்டோ பியூரியும் நான் கொஞ்சம் சேர்க்க போகிறேன், அதனால் நான் இது பண்ணிட்டேன். ஸோ இது கூட 1 தக்காளி மட்டும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி நீங்கள் போடலாம், பட் என்கிட்ட கொஞ்சம் டொமேட்டோ பியூரியும் இருக்குது, அதனால் அது 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 கப் டொமேட்டோ பியூரியும் இதுவும் நான் சேர்த்துக்கிறதுனால, தக்காளியும் சேர்த்துக்கிறதுனால நான் தக்காளி மட்டும் 1 தக்காளியாக கம்மி பண்ணிட்டேன். இது கூடவே கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக 10 பல்லு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் 7 தான் இருக்குது, மீதி 3 நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ நீங்கள் 10 பல் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா வேகட்டும், தக்காளியோட பச்சை வாசனும் நல்லா போகணும்.
ஸோ ஒரு மூடி போட்டு ஒரு 10-15 minutes நல்லா வேக வச்சுருங்க. சிம்லேயே இருக்கட்டும், நடுவில் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கலரி மட்டும் விடுங்க. 15 minutes later. ஸோ இப்போ சாலிடாக ஒரு 15 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துருங்க, நல்லா மேஷ் ஆயிருக்கு. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இதை வந்து நான் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன், நல்லா ஆறிட்ட பிறகு. ஸோ அரைக்கும் போது இந்த பிரியாணி எல்லாம் பாதி இருந்தால் போதும், ஏன்னா ரொம்ப அது ஸ்மெல் வந்துட போகுது, கரம் மசாலாவும் போட்டிருக்கோம். ஸோ ஒரு பாதி பிரியாணி எல்லாம் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இது இருந்தால் போதும். ஸோ இது நல்லா ஆரட்டும், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சி பேஸ்ட்டை எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே பேன் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து சும்மா கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன், ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் நல்லா உருகிருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன், இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், பட் இப்போதைக்கு ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது இப்போ லைட்டாக கொதி வர ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு நான் இது வரைக்கும் உப்பே போடல, சிக்கன் மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டதோட சரி, இருந்தாலும் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன், பிகாஸ் அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதோட ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ 1.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன், கரெக்டாக இருக்கும் எனக்கு. சுண்டி வரும்போது மூடி போட்டு வச்சிடறேன், நல்லா கொதிக்கிட்டோம் இது. ஸோ இப்போ இதை நல்லா கொதிச்சு வருது. இப்படி நல்லா கொதிக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்னா சிக்கன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 minutes இதில் இருந்தால் போதும். ஸோ 2 minutes நான் அப்படியே மூடி வச்சிட போகிறேன். ஸோ இது நல்லா ஒரு 3 minutes கொதிச்சிருச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு சிம் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டர் சிக்கன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இப்போ. ஸோ இது மேலே ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதாவது விதைக்கீரையோட இலையை வந்து இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது கூட பரோட்டா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், சப்பாத்தி தோசை எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் பரோட்டா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ பிளேட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நம்ம பட்டர் சிக்கன் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணியும் பார்த்தேன், இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆரஞ்சு கலரில் இருக்குது, கேமராவில் பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பட் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே இருக்குது, ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரோட்டா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பிகாஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. அது யூடி ஸ்டுடியோவில், ஐ மீன் யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து அது எனக்கு மென்ஷன் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.